டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ஆரோக்கிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பெரியவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு 50 வயசு ஆனால் தான் நமக்கு வந்து நீரழிவுன்னு சொல்கிற மதுமேக நாசினின்ற ஒரு நோய் வந்து எல்லாருக்கும் வந்துட்டுருக்குது. ஆனால் இப்போது கடந்த காலங்களில் சின்ன சின்ன பசங்களுக்கு, அதாவது ஒரு +2 படிக்கிற பையன், காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க, இந்த மாதிரி இளம் வயதினருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினுடைய பிரச்சனை வந்து இன்றைக்கி நிறைய போயிட்டுருக்குது. ஸோ அது வர்றதுக்கு என்ன காரணங்கள், முதல்ல நம்ம காரணம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த குழந்தைங்களுக்கு வர நோயை வந்து நம்மளால் தடுப்பாற்றல் கொடுத்து நம்மளால் உணவில் எப்படி இது வராமல் நம்ம தடுக்கலாம். இப்போது அந்த பசங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ இன்றைக்கி இந்த பசங்க பாதிச்சிருக்கிறாங்க, இந்த பொண்ணுங்க பாதிச்சிருக்கிறாங்க, அப்போ பசங்களுக்கு நம்ம வராமல் என்ன வீட்டில் இருக்கிற உணவுலையே நம்ம எப்படி இதை சரி பண்ணலான்றதான் இன்றைக்கி நம்ம வந்து ஆரோக்கிய குறிப்பில் பார்க்க போகிறோம். அப்போது முதல் விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதிக படிப்பின் காரணமாக மன உளைச்சல் இன்றைக்கி வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இருந்துட்டு வருது. படிக்கணுன்ற ஆர்வத்தினாலேயும், ரெண்டாவது படிக்க முடியலன்ற கவலையினாலும் இன்றைக்கி குழந்தைங்களும் சரி இளம் வயதினரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இப்போ நேரத்துக்கு வந்து உணவே எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க எடுத்துக்கிற உணவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் அடைச்ச உணவுகள் தான் இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கி 75% வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம சில இட்லி தோசைன்றது தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சார டிஃபனே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை தான். ஆனால் இன்றைக்கி அந்த இட்லி தோசை கூட நம்ம வந்து அரைக்காமல் வெளிப்புற கடைகளில் விற்கிற மாவுகளை வாங்கி நம்ம உபயோகப்படுத்துறதுனால அதில் பதப்படுத்துகிற சில நுண்கிருமிகளாலையும் வந்து பார்த்திங்கன்னா லிவர் பாதிக்கப்பட்டு இதனால் பேங்க்ரியாஸ் பலகீனமாகி, பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிற கணையம், இந்த கணையம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதாவது ஆயில் ஐட்டம், கொழுப்பு சார்ந்த நெய், வெண்ணெய், இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றது, காலையில் இட்லி தோசை எடுத்தால் கூட ஓரளவுக்கு மாவு சத்து கார்போஹைட்ரேட் ஒருவேளை போனால் கூட, ஆனால் இந்த பேக்கெட்டில் விற்கிற இந்த ப்ரெட் ஐட்டங்க இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய தன்மையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலக்குடல் அவங்களுக்கு டைட் ஆகி இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிறுநீர் கழிக்க முடியாமல் அதிகமாக சிறுநீர், அதாவது சிறுநீர் வந்து ஒரு நாளைக்கு கூடுமான வரைக்கும் ஒரு 5 வாட்டி 4 வாட்டி போனால் நம்ம நார்மலாக உடம்பை வச்சுக்கிறதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த நீரிழிவு வந்த பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயம்ன்ற ஒரு உணர்ச்சிகள் அவங்க உடம்பில் இருக்கிறதுனால அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வயசில் வராதுன்றதுனாலேயே பெற்றோர்கள் வந்து அதை கவனிக்காமல் இன்றைக்கி அது பெரிய லெவலில் வந்து அந்த சுகருன்ற பிரச்சனை இன்றைக்கி வந்துடுது. அப்போது அந்த குழந்தைங்க அடிக்கடி பாத்ரூம் போனால் கூட நம்ம வந்து அதை போய் என்னென்னு பரிசோதனையில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஒரு குழந்தை நிறைய வாட்டி பாத்ரூம் போதுன்னா அப்போ அதனுடைய கிட்னி பலகீனம் ஆகிறதுனாலையும் சிறுநீர் பையில் அதால் சேமித்து வைக்கிற சக்தியினுடைய ஃபைபர் கம்மியாக இருந்தாலும் இறைப்பையில் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களும் சரி, நிறைய இளம் வயது பெண்களும் சரி, வர ரெண்டு சின்ன சின்ன உடல் ஹீட்னால் வருது, உடல் வெப்பத்தினால வர பிரச்சனை வந்து பார்த்திங்கனா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாடு அதிகமாக வரும். ஸோ வெள்ளைப்பாடு அதிகமாக அந்த அடி வயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வலிக்க ஆரம்பித்து அந்த வெள்ளைப்பாடால் நிறைய உபாதைகள் வந்து இன்றைக்கி பெண்களுக்கு போகுது. இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா கணையும் வந்து பலகீனமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதேமாதிரி ஆண்கள் ஆகட்டும், அவங்களுடைய உடம்பில் என்ன ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியாமையே அவங்க உடம்பில் அவங்களுடைய விந்தணுக்கள் அதிகமாக வர்றதுனாலே இந்த பிரச்சனை வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தூங்கிறதே கிடையாது. சின்ன பசங்க நிறைய சாதிக்கணும், நல்ல மார்க் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நைட்டில் அவங்களால எவ்வளோ டார்கபிள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இரவில் 12 மணி வரைக்கும்லாம் கூட பசங்க வந்து இன்றைக்கி படிக்கிறாங்க. ஸோ அந்த படிக்கும்போது அவங்க உடம்பில் அந்த கல்லீரல் இயங்குகிற நேரமே இரவு நேரம்தான். அப்போ முறையான ஒரு தூக்கம் ஒரு 8 மணி நேரம் கூட அந்த குழந்தைங்களுக்கு போய் சேராததுனால அவங்களோட கண்ணும் பாதிக்கப்பட்டு, அவங்களோட பேங்க்ரியாஸும் பாதிக்கப்பட்டு, அவங்களுடைய கல்லீரலும் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனாலையும் உடலில் வந்து இந்த நோய் நீரிழிவுன்ற பிரச்சனை அவங்களுக்கு வருது. இதில் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா type 2 சொல்லுவாங்க, type 1 சொல்லுவாங்க, அவங்க உடம்பு வாம்பு வாகுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீரிழிவு வந்து வரும். ஸோ அப்போ சில குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்சுலினை வந்து ஊசி மூலமாக செலுத்துகிற மாதிரி வரும், சில பேருக்கு மாத்திரை வடிவத்தில் வரும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் வந்துடுச்சு, அந்த வந்த குழந்தைங்களுக்கு நீ நம்ம இன்சுலினோ
மாத்திரையோ நம்ம டாக்டருங்க பரிந்துரைக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, அதுக்கான முறையான உணவை நம்ம நேரத்துக்கு கொடுத்தா கூட அதோட வீரியத்தை நம்மளால் குறைக்கலாம். ஆனால் நம்ம வந்து அப்படியும் நம்ம வந்து செய்கிறது கிடையாது. அப்போது நம்ம வெளிப்புற உணவுகள் எடுக்கிறதுனால ஒரு பக்கம் மாத்திரையை போட்டுக்கிறது நாலு நாள், குழந்தைங்க போட்டால் அஞ்சு நாள், பசங்க அதை கவனிக்கிறதே கிடையாது. ஸோ இதனாலேயும் அந்த நோயில் என்ன சரி பண்ணுறதுன்றது டாக்டரால் கூட சில டைமில் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் போய் தான் அது அதிக பாதித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் இதனால் பலகீனமாகி கண்ணாடியும் வர போட்டுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம செய்கிற தவறுகளால் தான் இந்த இளம் வயதிலே வர நீரழிவுன்ற இந்த மதுமேக நாசினி. ஸோ அந்த மதுமேக நாசினின்றதே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தேய்ச்சி குளிக்கணும். நம்ம யாருமே உடம்பை நல்லாவே தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. நம்மளோட உடம்புல சுகாதாரம்ன்றது ரெண்டு நிமிஷம் மேகி மாதிரி இன்றைக்கி எல்லாருமே குளிச்சுட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மது மேகனால் நம்ம உடம்புல இருக்கிற அந்த மேகத்தில் இருக்கிற கழிவுகளை நல்லா நம்ம போட்டு தேய்ச்சி குளித்தாலே அதில் இருக்கிற அழுக்குகள் வெளியில் போனாலே நம்ம உடம்புல இருக்க ஸ்கின் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி குளிக்கிறது எல்லாருமே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக அவங்க வந்து அவங்களோட உடம்பை வந்து நீராடிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம். அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இளம் வயதில் வர பிள்ளைகளுக்கு வர நீரழிவு பிரச்சனைனால வர காரணங்கள். அப்போ அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது? அப்போது ஒரு சுகர் வந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வர நிறையில் இருக்கிற ஆரம்ப நிலையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுக்கலாம்? முதல் வகையில் நம்ம எப்பயுமே மருத்துவரை அணுகி நம்மளுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, நம்ம எல்லாரும் ரத்தத்தில் இருக்கிற சுகரை தான் பார்ப்போமே தவிர யூரின் இருக்கிற சுகரை வந்து நம்ம பார்க்குறதுக்கு சில நேரங்களில் நம்ம தவறிடும். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய வளர்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோன்னா சுகருக்கு வீட்லேயே செக் பண்ணிக்கலான்ற ஒரு மனநிலையில் எல்லாருமே வீட்லேயே உக்காந்து அவங்களுக்கு அவங்களே செக் பண்ணிக்குவாங்க. அந்த சுகருடைய ரேஷியோ வச்சு மட்டும் இவங்க மாத்திரை சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றது இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு டாக்டர்கிட்ட போவாங்க. ஆக்சுவலாக டாக்டருடைய பரிந்துரைப்படி மாதம் மாதம் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம காமிச்சிட்டு கூட நம்ம வந்தால் தான் அங்கே அவங்க யூரினுடைய டெஸ்ட்டு எடுக்கும்போது யூரினில் நம்மளுக்கு என்ன லெவலில் இருக்குது, ரத்தத்தில் எவ்வளோ லெவல் இருக்குன்றது அவங்க ஒரு முறையான ஒரு பரிசோதனை வந்து நம்மளுக்கு பரிந்துரை செய்வார்கள். நம்ம அவங்க கொடுக்குற ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மளுடைய சௌகரியமும் நம்மளுடைய வேலையின் பலு காரணமாக நம்மளே வந்து நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வர இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மிஷின்லேயே நிறைய காம்ப்ளிகேட்டட் வரும். ஸோ அதனால் பரிசோதனைன்றது அவங்க ஏன் நம்மளுக்கு செல்ஃபாக வீட்டில் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து அதிகமாக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 மேலே இருக்கிறவங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செக் பண்ணிக்கங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த உணவு எடுத்துக்குங்கன்றதுக்காக சில டாக்டருங்க வந்து பரிந்துரை செய்வாங்க. ஆனால் இவங்க மனநிலை அதை ஏற்றுக்காம உடனே உடனே காலையில் சாப்பிட்டா மதியானம் செக் பண்ணுறது, மதியானம் சாப்பிட்டா நைட்டு, இந்த மாதிரி அந்த வழிகாட்டுதலும் இவங்க தவறாக செய்கிறதுனால உடம்பனுடைய வளர்ச்சிதை மாற்றம் சொல்கிற மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மாதிரி நம்ம உடம்பு வந்து அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். அதனால் இந்த பரிசோதனைன்றது மருத்துவர்கள் அறிவுரைப்படி முடிந்தளவு தேவைப்பட்டால் வீட்டில் உபயோகப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பரிசோதனையை ஹாஸ்பிட்டலில் போய் முறையாக பண்ணிக்கிட்டு கூடவே உணவில் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் எந்த ஒரு ஆங்கில மருத்துவம் எடுத்தாலும் அதன் கூடவே நம்ம ஃபுட்டு, எக்ஸசைஸ், ஸ்லீப் இதை முறையாக நம்ம செஞ்சாலே நம்ம இதனுடைய நீருடைய பிரச்சனையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்ததும் காப்பாற்றிக்கலாம், வர்றதுக்கு முன்னாடியும் காப்பாற்றிக்கலாம். அப்போ இது கூட எளிமையாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஒரு 5 லெமன் நல்லா பிழிஞ்சிக்கிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம ஃபெனோக்ரிக்னு சொல்கிற வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அது நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை கழுவவே கூடாது. நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லெமனோட சாரில் இந்த ஃபெனோக்ரிக்னு சொல்கிற வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அது முக்கிற அளவுக்கு அது அப்சர்வ் ஆகணும். அந்த முக்கிற அளவுக்கு ராத்திரியெல்லாம் அது ஊர்னதுக்கப்புறம் காலையில் அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஆற வச்சு நல்லா முடமுடன்னு காஞ்சதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி டெய்லி ஒரு 1/4 ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம உணவுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய நீருடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு நல்லாவே குறையும். அதே மாதிரி சிறுநீரகம் கட்டுப்படும். ரத்தத்தில் இருக்கிற அந்த நுண்கிருமிகளை அழிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கிற அந்த திக்னஸை வந்து தின்னாக்குற சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெனோக்ரிக்னு சொல்கிற வெந்தயத்தை இருக்குது. எல்லாரும் செய்கிற அடுத்த தவறு என்னென்னா வெந்தயத்தை இந்த மெஷர்மெண்ட்டில் சாப்பிடாம காலையில்
எழுந்த உடனே அஞ்சரைப்பட்டியில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்குவாங்க. அது வந்து முறையான செயல் கிடையாது. ஒன்று ஊற வச்சு சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா லெமனில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறையவே லெமனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம லெமனில் ஃபெனோக்ரிக்கை ஊற வைக்கிற மெத்தடு ஒரு மருந்தாக நீங்கள் எடுத்துக்கிறது இருந்தால் 45 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் உடம்புடைய மெட்டபாலிசம் என்ன லெவலில் இருக்குது, ரத்தத்தில் சுகர் எந்த லெவலில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஆங்கில மருத்துவத்தையும் இணையாக இதை பண்ணிக்கலாம். இது கூடவே சில பேர் நாவல் கொட்டையை நான் ஊற காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்லாமா, அதிகமாக எடுத்தாலும் உடம்பு பலகீனமாயிடும். ஸோ நாவல் கோட்டை எடுக்கிறவங்க எதனா ஒரு மருந்தாக நீங்கள் உபயோகப்படுத்துங்க. சில பேர் சிறியா நெங்கை பெரியா நெங்கைன்ற ஒரு மருந்தை உபயோகப்படுத்துவாங்க, மூலிகை செடியினுடைய இலை. ஸோ அது எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் எடுங்க. எனக்கு வர சில நண்பர்கள் வந்து பண்ணுற சின்ன சின்ன தவறு என்னென்னா, இந்த மாதிரி பார்க்குறத கேட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் எடுத்துகிட்டு எதுலேயுமே ரிசல்ட் வராமல் தவறாக நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு மூலிகை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு தானியங்கள் எடுத்தாலும் ஒரு மருந்தை நம்ம ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு ரிசல்ட் நடக்கும். அப்போது அந்த நாவல் கொட்டையினுடைய இலைகள் கிடச்சிதுன்னா அதை கொதிக்க வச்சு நீங்கள் தண்ணீராக குடிக்கலாம். அதே மாதிரி கிழக்காய் நெல்லினுடைய ஜூஸு, இது வந்து லிவரை நமக்கு நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும், நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா மருந்து கடைகளிலுமே லிவர் 14 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இலையினுடைய அந்த ஜூஸை கூட நீங்கள் சிறப்பாக வந்து ஒரு மூடிக்கு கால் டம்ளரில் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது கூடவே நம்ம எடுத்து, ஏன்னா சுகர் வந்தவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிறதுனால எலும்புகள் ரொம்ப வந்து பலகீனமாயிடும். ஸோ அதனால் அந்த எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் மூங்கிலரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த மூங்கிலரிசியில் கஞ்சியாவோ ஒரு பாயாசமோ ஒரு தோசையோ ஒரு இட்லியோ ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் இந்த மூங்கிலரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் பாதையில் வர சின்ன சின்ன தொந்தரவுகளை வந்து இது வந்து நிலப்படுத்தும். அதே மாதிரி அடிக்கடி சிறுநீர் போகிறவங்களா இருந்தால் நம்ம ஆவாரம் பூவுடைய இலைகளை கொதிக்க வைத்து ஈவினிங் டைமில் ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டே வந்தேன்னா அதுவும் கட்டுக்குள்ளே வரும். கூடுமான வரைக்கும் உடம்புக்கு தேவையான காய்கறிகளில் நிறைய நீர் சத்து இருக்குது. ஸோ நம்ம நீர் சத்து நம்ம உடம்புல வச்சுக்கிட்டாலே இந்த சுகர்ன்ற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வராமல் நம்ம தடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.